இந்த வீடியோவில் நெய் சோறு எப்படி தம்மில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து நல்லா வெந்திருக்கணும், ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணும். அதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன், வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இதுக்கு சைடிஷ்னு பார்த்தீங்கன்னா மட்டன் தால்ச்சா, சிக்கன் சுக்கா, மஷ்ரூம் கிரேவி, பன்னீர் கிரேவி, இது எல்லாமே சூப்பராக இருக்கும். இதுக்காக பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். இதை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க. நான் தம் பண்ணுறதுனால கடாயில் பண்ணுறேன், நீங்கள் குக்கரில் கூட மூடி போடாமல் தம் பண்ணலாம். இப்போ வந்து இதுக்காக 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். இது நல்லா உருகினதுக்கப்புறமா முந்திரி போட்டு வறுத்துட்டு நீங்கள் அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே நெய்யில் வந்து ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம், கூடவே கசகசா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. இப்போ நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயமும் அதில் சேர்த்துக்கோங்க. நான் 2 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். காரத்துக்காக நம்ம வந்து மிளகாய்த்தூள் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, பச்சை மிளகாய் தான். நான் குழந்தைங்களுக்கு செய்கிறதுனால 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு வந்து வீட்டில் அரைச்சது மேக்ஸிமம் சேருங்க, அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கு வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ 3 தக்காளி வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் வந்து நல்லா வதங்க விடுறேன். மேக்ஸிமம் வந்து தக்காளி வந்து ரொம்ப வதங்கணும்னு இல்லை, குழந்தைங்க சாப்பிடாதனால நான் வந்து இந்த அளவுக்கு வதக்கிக்கிறேன். இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க, மஞ்சள் தூள் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. புதினா கொத்தமல்லி வந்து 1 கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்தா தான் வந்து நெய் சோறு வந்து நல்லா மணமாக இருக்கும். முஸ்லீம்ஸ் வீட்டில் செய்கிறது மாதிரி நெய் சோறு வந்து நல்ல வாசனையாக இருக்கும். 1 கப் அரிசி எடுத்துருந்தேன், அதுக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்கிற வரையும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி அரிசி எடுத்து போட்டுக்கோங்க. அரிசியில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து அதில் படாத அளவுக்கு வெறும் அரிசி மட்டும் நீங்கள் அதில் போட்டுக்கோங்க. இந்த அரிசி எல்லாம் போட்டாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அரிசி வந்து அந்த தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு மேலே நல்லா இந்த மாதிரி வெந்து வர வரையும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இதை கிளறி விட்டீங்க அப்படின்னா அரிசியெல்லாம் உடையாது. நீங்கள் 10 நிமிஷத்துக்கு மேலே அரிசி ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் 10 நிமிஷத்துக்கு கொஞ்சம் லேட் ஆனால் கூட அதில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து இருத்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அரிசி உடையவே உடையாது. இப்போ இதை நல்லா சமப்படுத்திடுங்க. இப்போ இதுக்குள்ளே கொஞ்சம் ஈரம் இருக்குது, ஆனால் நமக்கு தெரியவே இல்லை. ஸோ அந்த டைமில் நம்ம வந்து தம் போட்டுடலாம். ஒரு வாழை இலை போட்டுட்டு அது மேலே மூடி வச்சுட்டு அதுக்கு வெயிட்டும் வச்சுருங்க. இப்போ இது நல்லா வெந்துருச்சு. ஒன்னோட ஒன்று ஒட்டவும் செய்யாது, அடி பிடிக்கவும் செய்யாது. இந்த அளவுக்கு உதிரி உதிரியாக நம்மளுக்கு கிடைக்கும். 5 மினிட்ஸ் தம் போட்டு 1-10 மினிட்ஸ் விட்டுருங்க. நான் உடனே ஓப்பன் பண்ணிட்டேன். நீங்கள் 1-10 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியும் அது கூட ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து ஒரு சூப்பரான ரெசிபி. ஸ்கூலுக்காக இருக்கட்டும், ஆஃபீஸ், இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.